வணக்கம் சிபிஎஸ்இ கிங் தமிழ் அருமை தமிழ் உறவுகளே, நாம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்காக தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்காக அதிமுக்கிய வினாக்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று உங்கள் புத்தகத்திலிருந்து எவ்வாறு வினாக்கள் வருகிறது என்பதை நாம் மிக மிக நுட்பமாக அதிநுட்பமாக நாம் வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 20 வினாக்களை பார்க்க இருக்கிறோம். இன்றும் கூட அந்த சமூக அறிவியல் 10 வகுப்பு புத்தகத்திலிருந்து தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இன்றைய அந்த 20 வினாக்கள் புத்தகத்திலிருந்து எப்படி எடுக்கப்படுகிறது என்பதை நாம் விரிவாக பார்த்து விடலாம். இன்றைய முதல் வினா எவ்வாறாக இருக்கலாம்? சிட்டிசன் எனும் சொல் எந்த மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது? சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன? சிட்டிசன் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். புத்தகத்திலிருந்து தான் வினாக்கள் வருகிறது. எனவே நீங்கள் தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் வாங்கக்கூடிய புத்தகத்தை நீங்கள் மிக மிக உன்னிப்பாக படிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிகவும் எளிமையாகவும் வினாக்கள் இந்த வினாக்கள் எல்லாம் அரசு பேட்டி தேர்வுக்கு வருகிறதோ அவை அனைத்துமே நிச்சயமாக தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் விடப்பட்ட புத்தகத்திலிருந்து தான் வருகிறது. எனவே நீங்கள் நோட்ஸ் வாங்கி படிப்பதோ இல்லை பல கோச்சிங் சென்டர்கள் வழங்கும் புத்தகங்களை வாங்கி படிப்பதோ அறவே தவிர்த்து விடுங்கள். உங்கள் பள்ளி புத்தகம், அதாவது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் வழங்கக்கூடிய அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை, அதாவது அரசு போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு பைபிள், குரான் மற்றும் பகவத்கீதை அனைத்துமே இந்த தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் வழங்கக்கூடிய அந்த புத்தகங்கள் தான் உங்களை, அதாவது அரசு போட்டி, மீண்டும் ஒருமுறை குறிப்பிட்ட அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் 6 முதல் 10 வகுப்பு தமிழ்நாடு பாடநூல் அரசு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த 6 முதல் 10 வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல், தமிழ், கணிதம் போன்ற புத்தகங்கள் தான் உங்களுக்கு, உங்களை பொறுத்தவரை, அதாவது அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு பகவத்கீதை, குரான் மற்றும் பைபிள் அனைத்துமே இந்த புத்தகங்கள் தான். எனவே இவற்றை நீங்கள் முழுவதுமாக படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். சரி வாருங்கள், இன்றைய அதிமுக 2வது வினாவை பார்த்து விடலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன என்று கேட்கலாம். எந்த பகுதி? பகுதி 2, சட்டப்பிரிவுகள் 5 இலிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு மற்றும் பகுதிகள் என்னென்னு கேட்கலாம். பகுதி 2, சட்டப்பிரிவுகள் 5 இலிருந்து 11 வரை, 2வது வினா. 3வது வினா பாருங்கள், குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. சரி, இந்த குடியுரிமை சட்டம் எவற்றை விளக்குகிறது? ஒரு இந்திய குடிமகன் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் பற்றி இச்சட்டம் விளக்குகிறது. எவ்வகையிலெல்லாம் ஒரு இந்திய குடிமகன் குடியுரிமையை பெறலாம் பாருங்கள். 1, பிறப்பின் மூலம். 2, வம்சாவளி மூலம். 3, பதிவின் மூலம். 4, இயல்புரிமை மூலம். 5, பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். எனவே வினா இவ்வாறாக இருக்கலாம். ஒரு இந்திய குடிமகன் எத்தனை வழிகளில் இந்திய குடியுரிமை பெறலாம்? 5 வழிகளில் பெறலாம். எவை எவை எவை? பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். 5 வழிகளில் இந்திய குடிமகன், நமது இந்திய குடிமகன் என்ற அந்த இந்திய குடிமகன் என்ற அந்த குடியுரிமையை பெறலாம். 5 வழிகள் என்னென்ன? மீண்டும் ஒருமுறை பார்த்துக்கலாம். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். இந்த 5 வழிகளிலே அந்த நாம் இந்திய குடிமகன் என்ற அந்த இந்திய குடியுரிமையை நாம் பெறலாம் 5 வழிகளில். சரி, எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த குடியுரிமையை இழக்கலாம், இழத்தல் எத்தனை வகைகளில்? 3 வழிகளில் இழக்க செய்ய முடியும். எந்தெந்த வகைகள்? ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து குடியுரிமை துறத்தல் 1. 2, வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமையை முடிவுக்கு வந்து விடுதல். 3, இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், அல்லது உண்மைகளை மறைத்தவர், அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். எனவே குடியுரிமை பெறுவது 5 வழிகளில், குடியுரிமை இழப்பது
மூன்று வழிகள். அந்த மூன்று வழிகள் என்னென்ன நாம் பார்த்தோம். சரி, ஆறாவது அதிமுக்கிய வினா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனை? நன்றாக இந்த வினாவை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 7. இதே வினாவை எவ்வாறு கேட்கலாம்? தற்போது உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 6. ஏனென்றால் சொத்துரிமை, ஆரம்பத்திலே சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலே சேர்க்கப்பட்டிருந்தது. சொத்துரிமை நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்பட்ட பின்னர் தற்போது இருப்பது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே. வினாவை நன்றாக உற்று நோக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டபோது இருந்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்று கேட்டால் 7, தற்போது என்று கேட்டால் 6. சரி, அடுத்து 8வது அதிமுக்கிய வினா எவ்வாறு கேட்கலாம்? இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. மிக மிக ஒரு முக்கியமான வினா. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 9வது வினா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு என்ன? 32வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. வினா இவ்வாறாக இருக்கும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 32. 10வது வினா, மக்களின் உரிமைகளை காப்பதில் டாஸ் முன்னுரிமை பெறுகிறது என்று கேட்கலாம். மக்களின் உரிமையை காப்பதில் உச்ச நீதிமன்றம் முன்னுரிமை பெறுகிறது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது என்று கேட்கலாம். அதற்கும் விடை உச்ச நீதிமன்றம் தான். எனவே இந்த 10வது வினாவை 2 விதமாக கேட்கலாம். மக்களின் உரிமையை காப்பது எது? உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது என்று கேட்கலாம். அதற்கும் உச்ச நீதிமன்றம். 11வது வினா மிக மிக முக்கியமான வினா. இதயம் மற்றும் ஆன்மா, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எதை கூறுகிறோம்? அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32. சரி, இவ்வாறு கூறியவர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். வினா இவ்வாறாக இருக்கலாம். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடப்படும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32. இதயம் மற்றும் ஆன்மா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 ஆகும் என்று கூறியவர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். எனவே இந்த வரிகளையெல்லாம் நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான வரிகள். 12வது அதிமுக்கிய வினா, நீதி பேராண்மைகளின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 5. என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையிருத்தும் நீதி பேராணை, தடையிருத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. 12வது வினா எவ்வாறாக இருக்கலாம்? நீதி பேராண்மை எண்ணிக்கை எத்தனை? 5. என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையிருத்தும் நீதி பேராண்மை, தடையிருத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராண்மை, தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை என 5 நீதி பேராண்மைகள் உள்ளன. 13வது வினா, சட்டப்பிரிவு 14 எதை உணர்த்துகிறது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு வருகின்ற மாணவர்கள் அனைவரும் கவனியுங்கள். உங்கள் புத்தகத்தில், அதாவது அந்த இந்திய அரசியலமைப்பு, அந்த சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு அந்த புத்தகத்தில் 256வது பக்கம் மிக 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 முக்கியம். அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் இந்த பக்கத்திலிருந்து ஏதேனும் ஒரு வினாவது கண்டிப்பாக வந்து விடுகிறது. எனவே இந்த 256வது பக்கத்தில் நீங்கள் நன்கு படித்து வைத்துக் கொள்ளுங்கள், நன்கு குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி வாருங்கள், நாம் வினாவிற்குள் செல்வோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லும் சட்டப்பிரிவு எது? 14. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் எந்த பிரிவு? பிரிவு 15. 15வது வினா, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிப்பது எந்த பிரிவு? பிரிவு 16. 16வது வினா, தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு 17. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு 18. சரி, இந்த பிரிவு 14 இருந்து பிரிவு 18 வரை எதை உணர்த்துகிறது? சமத்துவ உரிமையை உணர்த்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவில் பிரிவு 14 இருந்து 18 வரை எதை உணர்த்துகிறது? அதுவே ஒரு வினாவாக கேட்கலாம். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையின் பிரிவுகள் எதிலிருந்து எதுவரை? 14 இருந்து 18 வரை. இவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
சரி, பத்தொன்பதாவது வினா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை தொழிலாளி முறையை தடுத்தல் மிக மிக முக்கியமான வினா. இந்த வினா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளி முறையை தடுத்தல் பிரிவு 24. சரி, இந்த பிரிவு 23 24 என்ன உரிமையை குறிக்கிறது? பகுதி 3, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை இவற்றையெல்லாம் நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அருமை தமிழ் உறவுகளே, மாணவ செல்வங்களே, நாம் இன்று 20 வினாக்கள் அதிமுக்கிய வினாக்களை பார்த்திருக்கிறோம். அதிலும் இந்த பக்கம் 256 பக்கம் உங்கள் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதிலும் கூட இந்திய அரசியல் அமைப்பு, அதில் நீங்கள் இந்த 256 பக்கத்தை உன்னிப்பாக அனைத்தையுமே குறிப்பிடுத்து வையுங்கள். இன்றைய 20 வினா இந்த தருணத்திலே முடிகிறது. மீதம் உள்ளவற்றை நாம் அடுத்த தொகுப்பிலே பார்க்கலாம். இந்த தொகுப்பிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் மாநில மற்றும் மத்திய அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். மற்றும் ஒரு அற்புதமான காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.